வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணிக்கு சைடிஷ்ஷான கத்திரிக்காய் செய்கிறது எப்படி. ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சி உளுந்து செவந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போதான் அது அடிபிடிக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பொடி இல்லைனா எள்ளு பொடி, இது ரெண்டில் ஏதாவது ஒரு பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடி சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இந்த டிஷ்க்கு நம்ம விசில் எதுவும் விட போறது இல்லை. லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் குக்கரை அப்படியே வச்சிருந்தா போதும். குக்கர்ல ப்ரெஷர் போனதும் ஓபன் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியே இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி கத்திரிக்காய் ரெடி.